வணக்கம் மஷோம் பவுன்ஸ் ஆன் பிசி போகிற மோசன் ஆஸ் மிஸ்டர் ஃபோன்ஸ் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ ரெண்டு நாளாக ரியாக்ஷன் வீடியோஸ் போடாததுக்கு மெயின் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு நான் என்னோட இண்டிபெண்டன்ஸ் சாங்கில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், அதோட ஷூட்டில் இருந்தேன். இதுதான் அதோட பாட்டு, இதுதான் அந்த பாட்டு பாய்ஸ் ஹாஸ்டல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் இந்த போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். பாட்டு ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக வருது, உங்களோட ஆதரவு தேவை, உங்களோட சப்போர்ட் தேவை அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். பட் ஹேவிங் சேட் தட், இந்த மனுஷங்கிட்ட அப்டேட் கேட்ட பார்த்துக்கு விட்ட டைம் எல்லாம் விட்டது போக, இப்போ படம் வர 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 அப்டேட்டாக போட்டு இறக்குறாரு. முழு படத்தையும் காட்டிடுவாரன்னு ஒரு பதட்டம் இருந்தாலும் பார்க்காம டெம்டேஷன் ஆஃப் த வைப்ரேஷனை கண்ட்ரோலும் பண்ண முடியல. ஸோ பார்த்துடலாம், ப்ரோமோ 1, 2, 3, 4, 5 ரியாக்ட் பண்ணிக்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் பாருங்க சொல்லிக்கிறேன். பட் ஹேவிங் சேட் தட், 6 and 7 ப்ரோமோக்கு நான் ரியாக்ட் பண்ண போகிறேன். அண்ட் ஒரு ட்விஸ்ட்டு நான் கேள்விப்பட்டேன், அது உண்மையாக பொய்யான்னு தெரியல, அது இப்போ கன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். என்ன ட்விஸ்ட்னு கேட்டிங்கன்னா நம்ம சாங் வந்து வாய்ஸ் மாற்றிட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க, உண்மையாக பொய்யா தெரியல. ஸோ போதும், இப்போதுக்கு நான் ஷட் அப் பண்ணிக்கிறேன் அண்ட் ரியாக்ட் பண்ணலாம். ஹியர் வி கோ, திஸ் இஸ் ப்ரோமோ நம்பர் 6 ஆஃப் வலிமை. பண்ணி ஹியர் வி கோ. ஏன் மாத்தினாங்க? ஏன் கடைசி நேரத்தில் இன்னும் ட்விஸ்ட் ஆகுதுன்னே தெரியல, அதை பற்றி பேசினா கன்ஃபியூஷன்ஸ் வந்து ஏதாவது கிரியேட் ஆகும். சரி, யாரோ தெரிஞ்ச ஆட்கள் ஏதோ ட்விஷன் தெரிஞ்சுனா கமெண்ட் செக்ஷனில் சொல்ல சொல்கிறேன். பட் ஹை சார் தட் போயிடலாம், 5 days டு கோ அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோமோ 7 ரிலீஸ் ஆயிருக்கு. ஹியர் வி கோ. சரி, என்னடா பண்ணுறீங்க? ஓ ஐயோ ஐயோ, நான் சொன்ன வெறுப்பேற்றாரு இந்த மனுஷன். இனிமேல் நான் ப்ரோமோஸ் பார்க்கணுமா வேணாமா வச்சிருக்கு, அதான் சொல்றேன். டெம்டேஷன் ஆஃப் த வைப்ரேஷன் கண்ட்ரோல் பண்ண முடியாதனால பார்த்து தொலைஞ்சிடுறேன். ஆனால் இந்த மனுஷன் என்ன படத்தையே காட்டிடுவார் போல் இருக்கு. ஆத்தாடி, போன ப்ரோமோவில் என்னமோ என்ன உட்காந்து பைக் ஓட்ட மாட்டேங்கலான்னு, இப்போ பார்த்தா ஒருத்த உட்காந்துருக்கா, ஒருத்த பின்னாடி வந்துட்டு இருக்கான். நல்ல ஆக்ஷன் சீக்வன்ஸு திருகவும், அங்கே அடிச்ச ஒருத்த திரிக்கவும், என்னாலும் ஓ பார்க்காத அப்படின்னு சொன்னால் கேட்க போதில்லை. சரி, கூடி சீக்கிரமாக உங்களை நான் 8-9 ப்ரோமோலையும் மீட் பண்ணுறேன், அதுவும் வந்துருச்சு. ஸோ ஹை சார் தட், இப்போ ஜாஸ்தி ஐடியா போயிட்டுருக்கு, டிக்கெட் வாங்கிட்டேன், ஃபஸ்ட் டே பார்க்க போகிறேன். கூடிய சீக்கிரமே இதுவும் வரும், ரிவ்யூவும் வரும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், வெறித்தனமான ரிவ்யூ வரும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா என்னோட ரிவ்யூ மட்டும் கிடையாது, ஸோ இந்த செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் கேப்ச்சர் பண்ணுற மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருக்குது. ஒன்றும் சொல்ல, டே கேர், ஓகே. நான் அடுத்த வீடியோ சந்திக்கிற வரைக்கும் திஸ் ஷோர் சைனிங் ஆஃப். கமெண்ட் சப்ஸ்கிரைப் இதெல்லாம் பண்ண மாதிரி புஜிக்கு புஜிக்கு அண்ட் வாய்ஸ் ஹாஸ்டல் சாங் கூடிய சீக்கிரம் வரும், சப்போர்ட் பண்ண மாதிரி சொல்லிட்டு முடிச்சுக்கலாம். பை, டேக் கேர், ப்ளீஸ்.